வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். வாஸ்து தோஷங்களுக்கெல்லாம் பரிகாரம் சொல்லி தீர்த்துறேன் அப்படின்னு ரொம்ப நாளாக ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு நண்பர் வந்து குறிப்பாக இந்த தெற்கு திசை, இந்த தெற்கு திசையில் இந்த ஆக்னேயம் நைருதி இதுக்கு சம்மந்தப்பட்டு டிஃபெக்ட் இருந்தால் என்ன பரிகாரம் செய்துக்கலாம் அப்படின்னு கேட்டார். பரிகாரங்களையும் ஒரே பதிவாக போட்டுடலாம்னு தான் வெப்சைட்டில் ஆரம்பித்தேன். அது இது இதில் வந்து பிரச்சனை என்னென்னா, திசை அந்த மூலைகள் இதை வந்து நாம் பக்காவாக கேல்குலேட் பண்ணிக்கணும், அது ரொம்ப முக்கியம். இது டிஃபெக்ட் வந்து மூளையிலையா முக்கிய திசையிலையா எந்த மூளையில் அதை பொறுத்து பலன் மாறி போயிடும். இப்போ இந்த தெற்கு திசை அப்படின்னா, இந்த தெற்கு திசை மொத்தம் எவ்வளோ இருக்குது? இப்போ 90 அடி இருக்குதுன்னு வைங்க. மொதல் 20 அடி ஒரு மூளை, அதுக்கடுத்த 20 அடி, அதாவது அந்த திசையின் எண்டு அங்கிருந்து 20 அடி, அதை எடுத்தோன்னு வைங்க, அது மூளை. இப்போ உதாரணமாக அங்கிருந்து 20 அடி வந்து அக்னி மூலை, இந்த எண்ட்லேருந்து 20 அடி நைருதி மூலை, இடையில் இருக்கக்கூடிய 70 அடி தான் முக்கிய திசை. இப்போ உதாரணமாக இப்போ அக்னி மூலையில் நான் சொன்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு வைங்க, என்ன பள்ளம், காலி இடம், இந்த வீட்டில் உபயோகிக்கும் தண்ணீர் அந்த திசை வழியாக செல்வது, சம்பு, செப்டிக் டேங்க், இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னு வைங்க, அதுக்கு என்ன பரிகாரம்? ஆக்யூரேட் பரிகாரம் என்னென்னா, அந்த இடத்துல பள்ளம் தான் நிரப்பிடணும், காலி இடம் இருந்தால் கட்டடம் எழுப்பிடணும். அதான் அதுக்கு தான் நான் வந்து அடிக்கடி சொல்கிறது, ஓ வீட்டுக்கு வந்து காம்பவுண்ட் வாலி இல்லைன்னா வாஸ்துவே பார்க்காதீங்க, சும்மா மனசு தான் கெட்டு போயிடும். இப்போ இதுக்கு என்ன பரிகாரம்? இப்போ நாம் சொல்கிற பரிகாரம் வந்து எதுக்குன்னா, ஆக்சுவல் ரெமெடி, அதாவது ஃபிசிக்கலாக இந்த கட்டுமானத்தை மராமத்து பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் உதவலாம். ப்ளஸ் அந்த தோஷங்கள் தரக்கூடிய அந்த காட்டமான டிஃபெக்ட்ஸ் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாமல் இருக்கலாம். இந்த நவகிரக தோஷங்களுக்கு நவீன பரிகாரங்களுடைய அடிப்படை அந்த கிரகம் தரக்கூடிய அந்த தீய பலனை, நம்ம சமூக வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எஃபெக்ட் ஆகாமல் நமக்கு நாமே வாழ்க்கையை நடத்திக்கிறது, அதான் அந்த லாஜிக்கல் ரெமெடிஷனுடைய பேஸ். அதே போல தான் இந்த வாஸ்துவம். இப்போ அக்னி மூலையில் நான் சொன்ன அந்த பள்ளம், தண்ணி போகிறது, சம்பு, செப்டிக் டேங்க் இதெல்லாம் இருக்குதுன்னு வைங்க, சோம்பல், ரத்தம் கெட்டு போயிடும், முக்கியமாக வந்து பெண்கள். இதுக்கு என்ன பண்ணலாம்? வந்து பெண்கள் வந்து ஒரு செக்கப் பண்ணிக்கலாம், என்ன பிரச்சனை இருக்குன்னு உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம், ஹெல்த் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அதே போல் அக்னி மூலையில் சமையல் அறை இருக்கான், இந்த சமையல் அறைங்கிறது பெண்களோட ராஜ்யம், இந்த ஆண்களும் அதில் நுழையலாம். ஏதோ காய்கறி வெட்டி கொடுக்குறது அது இது ஏதோ செய்துக்கிட்டு இருந்தா அந்த எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு பாதியாக குறையும். ஒன்று, சப்போஸ் இந்த மனை குறைவது அப்படின்னு இருக்கு, இந்த அக்னி மூலை குறைஞ்சதுன்னு வைங்க, அது பெரிய பிரச்சனை. ஆக்சிடென்ட்டு, ஃபயர் ஆக்சிடென்ட்டு, குத்து, கொலை எது வேணும்னா நடக்கும். அதேபோல் இந்த காலி இடங்கள், காலி இடங்கிறது வந்து பள்ளத்தை விட இந்த சம்பு செப்டிக் டேங்கை விட எவ்வளோ பெட்டர். இப்போ அப்படி இருக்கும்போது அதே போல் இந்த தெற்கு திசை முக்கிய திசையிலையும் இந்த காலி இடம் இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே வந்து நீங்கள்
அசைவம் உண்ணக்கூடிய இனத்தவராக இருந்தால் அசைவம் சமைக்கலாம். வாரத்தில் ஒரு நாளுங்கிறது மூணு நாள் சமைக்கலாம், வசதி இருந்தால் ஆறு நாளும் கூட சமைக்கலாம். அதனால் அந்த தோஷம் குறையும். அந்த சமைக்கிறதுல வீட்டில் உள்ள அனைவரும் ஷேர் பண்ணிக்கணும். அது ஒருத்தர் வாங்கிட்டு வர்றது, ஒருத்தர் வெட்டி கொடுக்கறது, இப்படியாக. அதே போல் சின்ன பசங்க இருக்காங்க, நீங்கள் அவளை வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்க சொல்லி அனுப்பலாம். அது ஒன்று. அடுத்தது இப்போ வந்து இந்த பத்திக் அப்படிம்பாங்க, அதாவது இந்த மெழுகு, மெழுகை வந்து உருக்கி ஒரு சில வடிவங்களில் எடுக்கிறது, அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்து தோஷம் குறையிறதுக்கு. அதே போல் இந்த பிளட் டெஸ்ட்டு முக்கியமாக, பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் உடனே ட்ரீட்மெண்ட், ஹெல்த் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த குருவோடு இந்த ராகு சேர்றது, சனி சேர்றது, இந்த மாதிரி அமைப்புகள் எதுவும் இல்லாமல் இருந்தால், இந்த சிவபெருமானின் நெற்றியில் இருந்து ஆறு தீப்பொறிகள் கிளம்பியது, அது ஆறு குழந்தையாக சரவண பொய்கையில் இருந்தது அப்படின்லாம் கதை வரும். அந்த சீன், அதாவது அந்த ஆறு குழந்தைகள் அங்கே அந்த சரவண பொய்கையில் இருக்கிறாப்புல ஒரு ஃபோட்டோ கிடைச்சா அதை வச்சு பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா முருகப்பெருமான் பன்னிரெண்டு கைகளிலும் ஆயுதங்கள் ஏந்திருக்கக்கூடிய அந்த படத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணலாம். முருகனுடைய மூல மந்திரத்தை ஜெபிக்கலாம். இதெல்லாம் செய்யும்போது அந்த எஃபெக்ட் வந்து குறையும். அதே போல் ரத்த தானம் பண்ணலாம். இந்த ரத்த தானம் பண்ணுறதுல ஒரு போனஸ் என்னடான்னா, உங்கள் செல்கம்பரை கேட்டு வாங்கிக்குவாங்க நீங்கள் பிளட் டொனேட் பண்ணும்போது. அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்ததுன்னு வைங்க, உங்களுக்கு உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது ஒன்று. அடுத்தது வந்து இந்த கார்பன்ட்ரிங் பண்ணலாம், அந்த எஃபெக்ட் குறையும். அதே போல் இந்த மாதிரி டிஃபெக்ட் இருக்கிறவங்க இந்த எரிபொருட்கள், பெட்ரோலு, டீசலு, கெரோசின், கேஸு, இதெல்லாம் இலவசமாக வாங்குறதோ இரவல் வாங்குறதையோ தவிர்க்கலாம். இப்படி செய்யும்போது அந்த எஃபெக்ட் வந்து குறையும். அடுத்தது இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் என்ட்ரு ஆகக்கூடாது. ஒருவேளை இவங்க அந்த ஃபீல்டில் இருக்கிற ஆப்பில் இருந்தால் அங்கே வந்து இந்த வீட்டில் இந்த ஷாக் சர்க்கியூட்டெல்லாம் நடக்காமல் இந்த இதை சில ஏற்பாடுகள் இருக்கும், ஆட்டோ கட்டு, ட்ரிப்பர், அந்த மாதிரி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஒரு சின்ன தீயணைப்பான் அதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. தெலுங்கில் வந்து கீழெஞ்சி மேலெஞ்சுன்னுவாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் நாம் கெட்டதை நினச்சி ப்ரிப்பேர்டாக இருந்தோம்னா அது நடக்காமல் போயிட்டால் நஷ்டம் இல்லை, நடந்தாலும் நஷ்டத்தை குறைக்கலாம். அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து நம்ம மோடி அரசாங்கம் குடிமக்களுடைய கணினிகளை எல்லாம் கண்காணிக்கக்கூடிய சக்தியை வந்து ஒரு 10 நிறுவனங்களுக்கு கொடுத்துருக்கு. அதெல்லாம் பயப்படாதீங்க. இது எப்படின்னா, இந்த மாங்காய் அடிக்கிறப்ப ஒரே ஒரு கல் எடுத்துக்கிட்டு குறிப்பாத்து அடிக்கணும், அவள் தான் மாங்காய் விழும். நிறைய மாங்காய் இருக்குதுன்னு ஒரு மூட்டை நிறைய கல்லை கட்டிக்கிட்டு அடித்தோம்னு வைங்க, அது வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி தான் இந்த கருமம்லாம் இருக்கட்டும். பயந்துக்காதீங்க. குறைஞ்ச பட்சம் ஒரு ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு இந்த அரசாங்கங்களுடைய குற்றம் குறைகளை இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸில் போட்டுக்கிட்டு இருங்க, தலை ஒன்றும் போயிடாது. ஏன்னா இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணாதான் தப்பு, வேணா ஒருத்தன் போய் சாலைக்கு குறுக்க உக்காந்தன்னு வைங்க, பெருக்கி வாரி அந்த பக்கம் கொட்டிடுவாங்க. இதே ஒரு 500 பேர் உக்காந்தாங்கன்னு வைங்க, அதுக்கு பேர் சாலை மறியல். அதான் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு. இதை பார்த்து செய்யுங்க. இந்த அடுத்த வீடியோவில் இன்னும் பிற திசைகளில், இப்போ வந்து இந்த நைருதி சொல்லவே இல்லை,
இதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.